பண்ணி கொடுக்க மாட்டியா? நான் ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் சே. இன்னைக்கு பிக் பாஸ் 5ல அன்சீன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அன்சீன் வீடியோஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, பிரியங்காவும் நிருப்பும் கொஞ்சம் ஃபன்னியா பேசிட்டு இருக்காங்க. என்ன கேக்கலாம் அப்படின்னா, நான் கொஞ்சம் சில்லு காத்து வாங்கணும், அதனால ஸ்விட்ச் ஓபன் பண்ணணும், கொஞ்சம் நகருங்க. சில்லு காத்து வேணா நீங்க ஏசி ரூம் அங்க இருக்கு அங்க போங்க, இங்கெல்லாம் வந்து ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பிரியங்கா போயிட்டு ராஜு கிட்ட, இங்க நான் ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுக்கலாமான்னு கேக்குறாங்க. உடனே ராஜு வந்துகிட்டு, நீங்க இசைவாணியை கேளுங்க அப்படின்னு சொன்னோம்னா, இசைவாணி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க பிரியங்கா. உடனே ராஜு, அப்புறம் என்ன மேடம், நீங்க சாப்பிட்டுக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நிருப் கிட்ட போயிட்டு, நீங்க நகருங்க, நான் ஆப்பிள் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நிருப் வந்துட்டு, அதெல்லாம் ஏ தர முடியாது, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே, உடனே வரும் அங்கிருந்து வராது, எனக்கு ஒரு ஆரஞ்சு வேணும்னு கேட்ட உடனே நிருப் உடனே உள்ளிருந்து ஆப்பிள் எடுத்து கொடுக்குறாரு. வரும், இந்தாங்க பிரியங்கா, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரியங்கா சாப்பிட்றாங்களே பாப்பா, அவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க, எவ்வளோ இவ்வளோ அழகாக யாராலையும் சாப்பிட முடியாது. பிரியங்கா அவ்வளோ அழகாக வெறித்தனமாக குரங்கு குட்டி மாதிரி சாப்பிட்ருக்காங்க. பிரியங்கா ஆப்பிள் சாப்பிட்டு இருக்கும் போதே திருட்டுத்தனமா ஆரஞ்சு எடுத்துட்டு வந்து ஒளி வைக்கிறாங்க. அந்த ஆரஞ்சு தவறி கீழே விழுந்து உடனே நிருப் பார்த்துறாரு. நிருப்பு பிரியங்கா குடுமையை பிடிச்சி ஆட்டாட்டு நாட்டுறாங்க. உடனே பிரியங்காவுக்கு வந்துட்டு கோவம் வந்து, பிக் பாஸ் இவன் என்னைய பிசிக்கலா வந்துட்டு கொடுமை பண்றான் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா கத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுவோட வந்துட்டு இந்த அன்சீன் வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப ஃபன்னியாவே போயிருக்கு.